ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் தமிழ் கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பிரால் ஸ்டார்ஸ் கேம் பிளே நம்மளோட 50th வீடியோ இது. 50th வீடியோக்குள்ளே 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு நினச்சேன், ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது சீக்கிரமாக 10th இதுக்கு போகணும், 10th ரேங்க்குக்கு. அதுக்கு தான் நீட்டாக வச்சு 4 மேட்ச் ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சு. அதுக்கு தான் வந்திருக்கேன். சோலோ ஷோடோனே போட்டுடலாம். ஸோ ரொம்ப நன்றி, 200 சப்ஸ்கிரைபர் 50th வீடியோக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். இதான் 50th வீடியோ. பிரால் ஸ்டார்ஸே போட்டுடலாம் தோணுச்சு, அதான் போட்டேன். ஆனால் நீட்டாவோட கேஜெட் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். மொத்தமாக 2 தான் கொடுத்து வச்சுருக்காங்க. டைனமாய் என்ன பண்ணுற, இங்கே வந்து பாருன் பா. நூபு 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 பக்கத்துலேயே போகக்கூடாது ஆக்சுவலாக ரோசாவுக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே ஓகே பியர், அவ்வளோ போய் ஸ்டன் பண்ணு, ஸ்டன் ஸ்டன், அவ்வளோதான். இந்த கேஜெட் இதுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஷோடவுனா ஒரு டிக்கு, அட பாவத்தை போங்க. போ போ போ. ஓகே மொதல் மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஆக்சுவலாக இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ இது 10th, அதாவது ரேங்க் 4க்குள்ளே வந்தாலே போதும், ஒரு மேட்ச் வின் பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. 100th வீடியோக்குள்ளே எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலாக ரீச் பண்ணணும். ஓகே ஜாக்கிரதையாக இருக்கணும், லைஃப் ரொம்பவே கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது. சரி எனக்கு தெரிஞ்சு நம்ம காலி, நான் சொன்னது தான். ஓகே 2nd மேட்ச் தோத்துட்டோம் ரேங்க் 10ல. போன மேட்சே மோசமாக, அதாவது போன வீடியோவே மோசமாக விளாண்டுருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சமாக நல்லா விளாடணும். ஸோ எல்லாம் GTA 5 க்ளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக பண்ணாதவங்க போய் பண்ணிடுங்க. நான் க்ளைம் பண்ணி வச்சுட்டேன், வேறு எப்போயாவது ஏற்றிப்பேன். அதில் $10 ஏதாவது கேம் ஏற்றினா போடுறேன். இப்போதைக்கு டோட்டலி ரிலியபிள் டெலிவரி சர்வீஸ்னால் ஏற்றலான்ட்ருக்கேன். பொறுமையாடுச்சு. ஆ ஜாக்கி சூப்பர் மட்டும் ரீலோட் பண்ணிக்கலாம் ஜாக்கியை வச்சு. கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், முதல் இதுக்கு லேக் ஆகலை, இது கொஞ்சம் லேக் ஆகுது. இப்போ லேக் ஆகலை மறுபடியும். பை 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 கோல்ட், பை பை கோல்ட்டுக்கு பை பை சொன்னால் மேக்ஸ் நமக்கு பை பை சொல்லிட்டாரு. ஓகே இன்னும் 3 மேட்ச்சு தான் ஜெயிக்கணும், 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ 3 மேட்ச் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாலே இது நல்ல வீடியோ தான் ஆக்சுவலாக, ஏன்னா ரேங்க் 17ல் இருக்கிறப்போ 3 மேட்ச் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். புல்லு வச்சு ரேங்க் 22ல் கூட நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நீட்டாக அவட கேஜெட்டும் சூப்பர் இருந்தால் நல்லாயிருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடக்கூடாது, பிபியோட ரேஞ்ச். ஃபஸ்ட்டு க்யூப் எடுப்பாங்களா, ஃபஸ்ட்டே போய் அட்டாக் பண்ணிட்டு நம்ம முதல்ல க்யூப் எடுத்துருவோம். ஏய் இது எதிர்பார்க்கலையே, க்யூபை நான் எடுக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 3 வீணும் ஜெயிக்கலாம். ஸோ அது ஏற்கனவே நான் சும்மா இருந்தப்போ விளாண்டதில் தான் அந்த மீதி வின்னு வந்துச்சு. இப்போ ஏன்னா ஒரே வீடியோவில் 10 வினிதான் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. பை பை டைனமை, ஐயோ நேரம் காலியாக இருப்பேன். க்யூப் எடுத்தாச்சு, புஷ்ஷெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
தெரியாமல் தொட்டுட்டேன் கேஜெட் அப்படியே. பை பை. ஏய் கால் எப்படிருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பை 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 பை. மூணு கியூப் கிடச்சிச்சு தாறுமாறு. தேங்க்யூ டிக். ஸோ இனிமேல் இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம். எப்படி இருந்தாலும் வின்னுக்கு ஒன்று வந்துடும். ஸோ 11 கியூப் இருக்குது, கம்ப்ளீட்டாக டாமினேட்டிங். ஸோ ஸ்டெக் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, அது ரெக்கார்டிங் ஆப்பில் ஏதோ பிரச்சனை. தேடுமா எங்கே இருக்கான்னு. 10,000 லைஃபோட ஒரு பியர் டிக்கு தானே. தேடு போ போ போ. ஓகே, இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். இது ஏன் அப்பப்போ ப்ளே ஆக இன்னும் வரமாட்டேங்குன்னு தெரில. பிராட் ஸ்டார்ஸில் ஏதாவது க்ளிச்சா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சோம்னா அடுத்து மெகா பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். மெகா பாக்ஸ்லேருந்து லெஜெண்டரி பிராவலர் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடச்சா எனக்கு க்ரோ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக க்ரோ ரொம்ப பிடிக்கும், ஸ்பைக்கும் பிடிக்கும், சாண்டி பிடிக்கும், லியான் அந்தளவுக்கு பிடிக்காது. சூப்பரை மட்டும் ரீலோட் பண்ணிக்கிறேன் ஒன்று வச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது. ஸோ போ கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். ஓகே போ, சூப்பரை மட்டும் ரீலோட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லாயிருக்கும். என்ன நான் சொல்கிறது, இந்த ரீலோட் பண்ணதுக்கு காரணமே இது தான். ஸோ ஓகே, அந்த கேஜெட் வச்சு ஒருத்தரை போட்டு. ஆனால் ரொம்பவே கம்மியாக தான் கியூ இருக்குது, நம்ம சென்டரில் தான் போயிருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, கேஜெட்லேருந்து கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்ததுனால வேலை செய்யலை கேஜெட்டு. ஓகே, 7 நிமிஷம் தான் இருக்குது, நான் நிமிஷம்தான் அப்பப்போ பார்த்துக்குறேன். இன்னும் 2 வின்னு தான், இன்னும் 10 நிமிஷம் கூட வீடியோ போடலாம். 10 நிமிஷத்தில் 2 வின்னு ஈஸியாக போட்டுடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மேட்ச்சு கிடைக்க இதை விட ரொம்ப நேரம் ஆச்சு. போன இதில் போன அப்டேட் இருக்குது, இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குது. ஸோ ஐடி ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன், மறந்து மறந்து போகுது. ஸோ இப்போ அடுத்து இந்த மேட்ச்சை முடிஞ்சோடனே வேணால் நான் ஐடியை சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. எல்லா மேட்சும் ஆக்சுவலாக எல்லா வீடியோவும் ஐடி சொல்லணும், அது மறந்து போயிடுது. இந்த 50வது வீடியோவிலையாவது சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர முடியுமான்னு தெரியல. நான் பிரால் ஸ்டார்ஸே எப்போயாவது தான் விளாடுவேன், அதிகமாக விளாட மாட்டேன். அந்த ஹாக் ரைடர் கால் அது நம்மள்கிட்ட இருக்குது. சூப்பரை மட்டும் லாக் அண்ட் லோடடாக வச்சுக்கணும். ஓகே, நிறைய பேர் ஆனால் பார்பேரியன் கிங் புல் யூஸ் பண்ணுறத நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. ஆனால் அது ஆக்சுவலாக செம்மையான ஒரு ஸ்கின்னு. ஆனால் அது ஃப்ரீயாக விடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கல. ஸோ சூப்பர் செல் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. கேஜெட்டை யூஸ் பண்ணும், பக்கத்தில் போனோடனே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைம் வேஸ்ட் ஆக்சுவல். ஓகே, எனக்கு தெரிஞ்ச கேஜெட் இப்போ யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு தான், ஏன்னா பியருக்கு லைஃப் இல்லை. வந்துச்சுன்னா எதிர்றோம் இங்கேருந்து. அப்பா நமக்கு பதிலாக அந்த போக்கவே யூஸ். ஓகே, இந்த பென்னி தான் நமக்கு பிரச்சனை, போக்கோ நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பென்னியை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும், நம்ம அது வரைக்கும் ஒளிஞ்சிருப்போம். பெண்ணியை நம்ம போட்டோம்னாலே நமக்கு ஈஸி தான். போக்கோ ஒளிஞ்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன். பெண்ணி பவர் 7 ஆனால் பெண்ணிக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம வின் பண்ண மேட்ச்சில் இதுவும் ஒன்று சேர்ந்துடும். இதுதான் நமக்கு நேரம், இதை எதிர்பார்க்கல. சூப்பரை யூஸ் பண்ணு.
கொஞ்சம் லாக் ஆகுது. ஓகே நான் இங்கே தான் இருப்பேன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் எட்ஜில் தான் நிற்பாங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன காலி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து, அதுதான் அதான் நடந்துருக்கீங்க. ஓகே பரவாயில்ல, இந்த மேட்ச் ஜெயிச்ச லிஸ்ட்டில் தான் வரும், ரேங்க் 3 வந்தனால அது ஜெயிச்சது தான். ஸோ இன்னும் ஒரு மேட்ச் தான், அது ஜெயிச்சிட்டா மெகா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், அதோட வீடியோ கூட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோவே இருந்துட்டு போகுது, இது வரைக்கும் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஸோ நான் லாக்டவுன் வரைக்குமே வீடியோ நிறையாவே அப்லோட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறது கஷ்டம். சூப்பரை மட்டும் லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ எல்லோரையும் அடித்து. ஸோ இன்னும் நம்ம கியூபு கிடைக்கிறது தான் பெருசாக இருக்குது. நம்ம ஒரு கியூப் எடுத்துகிட்டு யாரோடையா சண்டை போட்டு சென்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லா கியூப்பையும் யாராவது எடுத்துடுறாங்க, அதான் நம்ம பிரச்சனை. பேம், ஓகே ஒரு ஹிட்டு ஒரு ஹிட்டு பட்டுச்சு. சூப்பர் லாக் அண்ட் லோடு. இப்போ வந்து பாரு, நம்ம பியர் பக்கத்துலேயே போகலாம். சே யூஸ் பண்ணியிருப்பேன் கேஜெட்டை. ஓகே மறுபடியும் சூப்பர் லாக் அண்ட் லோடராக இருக்கணும். கேஜெட் யூஸ் ஆயிடுச்சு. ஓகே இங்கே ஒரு கோல்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுதான் போ நம்ம பியர் தேடி போய்க்கும். ஸோ 5 கியூப் இருக்குது கோல்ட்டுக்கிட்ட, அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன். ஸோ சூப்பரை மட்டும் லாக் அண்ட் லோடட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ நம்மளை விட கோல்ட்டுக்கு தான் லைஃபு கம்மியாக. வந்து பார், வந்து பார் பியர். ஸ்டாரா எதிர்பார்க்கலை. ஸோ பரவாயில்ல, 10 வின்னு ஆயிடுச்சு நீட்டாக வச்சு. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு மேட்ச்சை போட்டு போயிடலாம். மெகா பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். மெகா பாக்ஸ் ஆ என்ன கிடைக்க போகுது? ஓகே பைப்பருக்கு, காலுக்கு, ஸ்ப்ரவுட்டுக்கு, புது ப்ராவலர்லாம் ரீகோ. ஓகே நமக்கு எல்லா சூப்பர் ரேர் ப்ராவலரும் கிடச்சிச்சு ரீகோவோட. ஓகே நமக்கு ரீகோ கிடச்சிச்சு. ஷாப்பில் என்ன புதுசாக வந்திருக்கு? ஸ்கின்னு புதுசாக வந்திருக்கோ, ரீகோ ஸ்கின்னே வந்திருக்கா? ஓகே வாங்கலாம் அது ஜெம்மில். ஓகே ரீகோ வச்சு விளாண்டு பார்த்துருவோம். அப்கிரேட் யாருக்கும் இருக்குது போல், ஸ்ப்ரவுட்டுக்காக பண்ணிடுறேன். ஓகே ரீகோ வச்சு சோலோ போயிடுவோம். எனக்கு ரொம்ப நாளாவே ரீகோ கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு, 50வது வீடியோவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு லெஜெண்ட்ரியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை ரீகோவுக்கு, பட் பரவாயில்ல மொதல் மேட்சே நம்ம ஜெயிக்கணும் ரீகோ வச்சு. எனக்கு ரீகோட்டை பிடிச்சதே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான். ஸோ நான் நமக்கு எல்லாம் ஈஸியாக தான் வருவாங்க. ஸோ நம்ம சூப்பரை இதுக்கே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கியூபே எடுக்கல. ஸோ லைஃப் ஆரம்பத்தில் ஆனால் ரீகோட கேஜெட் கூட நல்லா தான் இருக்கும், அது கிடச்சா பரவாயில்ல. சீக்கிரமாக பவர் அப் பண்ணும் ரீகோவை, ஏதாவது பவர் கார்டு கிடச்சா நான் ரீகோவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டு கியூப் அங்கே அனாதையாக இருக்குது. ரெண்டு நாளாக ஏன் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக திருச்சியில், அதனால தான் அப்லோட் பண்ண முடியல, இன்றைக்கி பண்ணிட்டேன்.
டைனமைக் ஸோ அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் மொதல் மேட்சே ரீகோ வச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.